ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை அட்டன் பண்ணுறாரு. எது அகம் எது புறம்னே என்னால் பிரித்து பார்க்க முடியாத ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறேன். நான் இப்போ எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. நியாயமான கேள்வி தானே? சரி, இப்போ இவருக்கு நாம் வந்து அவர் மனசு திருப்தி ஆகிறபடியும் சரியான விடையை நம்ம சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? நம்மளுடைய கடமை. அடுத்த பாயிண்ட், இப்போ நாம் இவருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நாம் தானே சஃபரிங் ஆகிருக்கிறோம், ஏதோ ஒரு சஃபரிங் நாம் ஆகிருக்கிறோம். நாம் என்ன பண்ணலாம், ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு எப்படி இருக்குதோ அப்புறம் வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 30 ரைட்டை பண்ணலாமா பண்ணலாமா, உள்ளே இருக்கிறத எழுதுறது எழுதலாமா எழுத முடியாதா, எப்படி கூட இருக்கட்டும், சொல்கிறத பூரா எழுதிக்கிட்டே வாங்க. ஒரு 30 பாயிண்ட்டோ 40 பாயிண்ட்டோ எழுதிட்டீங்க, எழுதிட்டு அந்த பாயிண்ட்டை பிறகு வரிசையாக நாம் ஒரு நாமளே நிதானமாக இருந்து படிக்க முடியுமா முடியாதா, என்ன எழுதியிருக்கிறோம்னு. அந்த பாயிண்ட்டை படித்தா அது மனோரீதியானதா இல்லை செயலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதா அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? எது எதெல்லாம் மனோரீதியானதோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, ஹிண்ட்டு, அதெல்லாமே தேவையில்லாத ஆணிகள் தான். ஓகேவா? அப்போ வந்து செயலுக்கு முக்கியத்துவம் தர்ற விஷயம் எது எதோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கங்க. சின்ன வயசில் நம்ம ரஃப் காப்பி ஃபேர் காப்பின்னு எழுதியிருப்போம் தெரியுங்களா, முன்னப்பண்ண எழுதுனா தான் ஒரு இது போட்டுட்டு சரியாக எழுதுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் மெத்தட். இங்கே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்கிறதுனால நாம் அப்படி வச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறோம், பிரித்து செயலுக்கு நமக்கு நம்மளை பொறுத்த மட்டும் மலையளவு பேச்சை விட கடுகடவு செயல் சிறந்தது தான் நம்ம டாபிக். அதனால் என்ன பண்ணுறோம், செயலுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரோம். இந்தாண்ட அது 10-15 பாயிண்ட் வேஸ்ட்டாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை. அப்போ என்னென்னா, எது செய்யணுங்கிறது க்ரீன் போட்டு அதுக்கு டாப் ப்ரியாரிட்டி கொடுத்தோம்னா அந்த நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு எதை சரியாக செய்யணுங்கிற பாயிண்ட் இதுதாங்கிறத முடிவு பண்ணி நம்ம செய்யலாம். அப்போ செய்ய முடியுமா செய்ய முடியாதா, இது ஒரு பாயிண்ட். நல்லபடியாக செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ரைட். Thank you.